ஹாய் காய்ஸ், நான் உங்கள் சஞ்சய் தோன் கேசல் ஸ்போர்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் தான். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொமாரியோ ஜெசுராஜுக்கு மூணு கிளப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, சென்னை எஃப்சி ஒரு கிளப்பும் எஸ்இஸ் பெங்கால் ஒரு கிளப்புங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொமாரியோ ஜெசுராஜ் மூணு கிளப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இப்போ அதை சொன்ன சோர்ஸ் பார்த்தீங்கன்னா, அது எந்த டீமுங்கிறத வந்து அவங்க குறிக்கலை. பட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மூணு கிளப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ரொமாரியோ ஜெசுராஜ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிக்கிது செகண்ட் கிளப்னும், இவர் வந்து மூணாவது கிளப்புக்கு தான் போகணுங்கிற மாதிரி நினைக்கிறாராம். பட் அந்த மூணாவது கிளப் பார்த்தீங்கன்னா, பெருசாக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலை. ஸோ அதனால் செகண்ட் கிளப்புக்கு தான் போக நிறையா வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல், ஸோ நம்ம ஈஸ்ட் பெங்கால் எஃப்சி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அமர்ஜித் சிங்குங்கிற ஒரு பிளேயரை சைன் பண்ணி போகிறதாகவும், ஸோ அதேமாதிரி ரொமாரியோ ஜெசுராஜோட ஒரு டாக்ஸில் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இதுவும் இதுவும் நல்லா கனெக்ட் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல், நம்ம சென்னை எஃப்சியும் பார்த்தீங்கன்னா, ஸோ சென்னை எஃப்சி ஆஃபர் பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ ஏன் பார்த்தீங்கன்னா, லாலியன் ஜோலா சாங்கே, ஸோ அவரை வந்து நம்ம சென்னை எஃப்சி விட்டு போகிறதுக்கு நிறைய இப்போ வாய்ப்பு இருக்குது. ஸோ அவரை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ரொமாரியோ வந்து ஒரு விங்காராக நம்ம டீமுக்கு ஒரு நிறைய சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நான் முன்னாடி சொன்னால ஒரு சோர்ஸ், அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த தேர்ட் கிளப் மேலே தான் ரொமாரியோ ஜெசுராஜுக்கு போகணும்னு நிறைய ஆசை. பட் ஆனால் அந்த கிளப் பெருசாக இன்னும் அந்த ஸ்டெப் எடுத்து வைக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ சில ஸ்மால் சோர்ஸஸ் அது சென்னை எஃப்சியாக இருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னான்னு கன்ஃபார்மாக தெரில, பட் மூணு கிளப் ஆஃபர் பண்ணியிருக்கிறதா ஒரு சோர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போம், சென்னை எஃப்சி எடுக்குதா இல்லையான்ட்டு. ஒரு சின்ன சான்ஸ் இருக்குது, ஏன்னா சாங்டே லீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து ஓரளவுக்கு இருக்குது. ஸோ அதனால் ரொமாரியோ உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். பட் ஆனால் அது இந்த சீசனில் நடக்க வாய்ப்பு இருக்கானா, அது வந்து ஒரு டவுட்டு தான். ஸோ நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் பெரிய ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எதுவும் நடக்காது, சென்னை எஃப்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர்ஸே நம்ம நடக்காது. ஸோ நெக்ஸ்ட் சீசன் வேணால் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன்னா சம்மர் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்லேயே சென்னை எஃப்சி ட்ரை பண்ணுறதை பண்ணதான் சொல்கிறாங்க. ஸோ அடுத்த வருஷம் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் காய்ஸ். ஸோ அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோவில். ஸோ ஒரு டூ மந்த்ஸ் கழிச்சு இப்போ தான் நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.